वेलकम टू बारूस किचन इंदे एपिसोड मिल्क मेड एप्पडी पन्नलान्रदा नम्मा पाक्कलाम अदावदु कंडेंस्ड मिल्क इदु वंदु सेय पालुम सक्करैयुम दान तेवै इप्प ओरु पात्रत्तै एडुत्तु स्टव्ल वच्चु अदुल वंदु इंद पाल वंदु आड पण्णिक्कलाम पाल वंदु ना इन्नैक्कु वंदु ओरु लिटर पाल एडुत्तिरुक्केन इंद कप वंदु अरै लिटर रेंडु कप ऊत्तिरुक्केन कंडेंस्ड मिल्क पन्रदुक्कु पात्रम वंदु रोम्ब रोम्ब मुख्यम इंद पात्रम वंदु नल्ला अडि गनमान पात्रमा इरुक्कणुम इदु नल्ला तिक्कान पैन अदु दान ना पोट्टिरुक्केन पाल अडुप्पुल वच्चिट्टु नम्ब वंदु नल्ला ओरु करंडि पोट्टु काच्चिट्टे इरुक्कणुम अदु काच्चि पोंगि वरपोम्बोदु नम्ब वंदु नम्ब फ्लेम वंदु कुरच्चिक्कलाम कुरच्चिट्टु कै विडाम कलरी विट्टे पाल वो ना कुरग आरम अद नम्ब सक्कर आड पड़नों अद वाई वेट पड़ी वो ना कलरी विडण नम्बर शुगर आड पड़कू आड पड़ी अड़पिड़ रेडाव कलर वो चेजा आना इतना नम्बर शुगर आड पड़कू पांग पाल ना कुछ करंटी वि कई विड़ कलरी विटे नम्ब ना कंडेंस मिल्क पड़ोना सीकर रेडी आमय ना वो 100 ग्राम शुगर आड पड़े और लिटर के 100 ग्राम शुगर करेक्टा इंब कई विड़ कलरीटे ना कुछ वरण कंडेंस मिल्क पदत्तुक्के नम्ब एडुक्क कूडादु अदुक्कु मुंदिन स्टेजिल दान नम्ब एडुक्कणुम एडुत्तादान अदु करेक्टा अंद कंडेंस मिल्क इरुक्कर लेवलुक्कु वरुम इल्लैना बाल्कोवा मारि मारि पोयिडुम इप्प पारुंग किट्टत्तट्ट वंदिरुच्चु इदान पदम इन्नुम ओरु रेंडु निमिषम वच्चु कलरिट्टु ना उंगलुक्कु अदै काट्टुरेन अप्पडिनु सोल्लिट्टु नल्ला कलरि विडुंग नल्ला फुल क्रीम पाल एडुत्तुक्कोंग ना इन्निक्कु पसुम पाल आड पण्णिरुक्केन नींग ना फुल क्रीम पाल एडुत्तु நீங்கள் அந்த பால்கோ ரெடி சாரி நீங்கள் கண்டன்ஸ் மில்க் ரெடி பண்ணுங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதுதான் பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து அதை வந்து நம்ம வந்து ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் அதை வடிகட்டிக்கலாம் ஏன்னா அதில் ஆடையெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வந்து அதை நல்லா வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா அதை தேய்ச்சி விடணும் அப்போ தான் அந்த அந்த அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே இறங்கும் நம்ம வந்து ஆடையோட பண்ணாதான் அது அந்த க்ரீமியாக நமக்கு கிடைக்கும் ஆடையை எதுவும் எடுத்துடக்கூடாது ஆடையோட ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அந்த ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம வந்து வடி கட்டிட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலரி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்பூன் போட்டு நான் காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் அது எடுக்கணும் நம்ம பாருங்கள் இந்த இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அது நல்லா திக்காயிடும் கொஞ்ச நேரம் ஆற வச்சு நீங்கள் வந்து 5-10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் கூட இந்த மாதிரி வந்துடும் அந்த பாருங்கள் இந்த மில்க் மெய்டு வச்சுட்டு நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கேக் பண்ணலாம் ரவா லாட்டில் ஆட் பண்ணலாம் கேசரியில் ஆட் பண்ணலாம் சக்கரை பொங்கல் பாயாசம் இது எல்லாத்துக்குமே ஆட் பண்ணலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஆட் பண்ணோம்னா பால் சேர்க்க தேவையில்லை ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சும்மாவே 2 ஸ்பூன் சாப்பிட்டு கொடுக்கலாம் இந்த கண்டன்ஸ் மில்க்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்றதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching.